சோலார் சிஸ்டம் மூலமாவும் பண்ணலாம், பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் என்ன? சோலார் பேனல், பேட்டரி பிளஸ் அந்த கண்ட்ரோல் மூணும் சேர்த்து நல்லா ஃபயர் பண்ணிட்டு பிரியாணி பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ஒரு மாசம் வர சிலிண்டர் வந்து ரெண்டு ரெண்டரை மாசம் வர வைக்கலாம். ஆனா எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்பு நல்லது. சூப்பரா பிரியாணி. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே அண்ட் சூப்பரான ஒரு டிரைவுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் டிரைவுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான இடத்துக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பாக்குறதுக்காக நான் இப்ப கிளம்பிட்டேன். வீட்டில் ராக்கெட் ஸ்டவ்ல குக்கிங் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதையே கிரியேட்டிவா வச்சுக்கிட்டு ஒரு யங் டீம் வந்து போர்ட்டபிள் ராக்கெட் அடுப்பு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ராக்கெட் அடுப்பு வந்து ஒரு 5 வாட்ஸ் இருந்தாலே போதும், லைக் எலக்ட்ரிசிட்டி, பேட்டரி போட்டுக்கலாம், சோலார்லயும் வந்து போட்டுக்கலாம், அண்ட் வுட் ஃபயர்ல தான் இது வந்து ஸ்டவ் வந்து எரியும். அண்ட் இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மேக் வுட் ஸ்டவ். சோ இந்த ஸ்டவ்வை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இன் கேஸ் நீங்க வந்து வீட்ல குக்கிங் பண்றதா இருக்கட்டும், அவுட்டோர் குக்கிங் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ராக்கெட் அடுப்பு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், ராக்கெட் அடுப்பு குக்கிங் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ, சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டியா இந்த யங் டீம் பண்ணிருக்கிற விஷயத்தை பாக்குறதுக்கு ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். சோ டைரக்டா ஸ்பாட்டுக்கு வாங்க போலாம். சூப்பரான ஃபார்ம் ஏரியா. அது மட்டும் இல்லாம ஆலமரத்துக்கு கீழே இருக்கும், இங்க பாருங்க அவ்வளவு அழகான ஆலமரம்ல. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட், மேக் வுட் ஸ்டவ் இங்க நீங்க பார்க்கலாம். அழகா அவங்க வந்து பேனர்லயே டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இனி மின்சாரமும் தேவையில்லை, இந்த விறகு அடுப்பு பேட்டரி மட்டும் சூரிய சக்தியில் இயங்கும். இதெல்லாமே நான் உங்களுக்கு எப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்ல போறேன். எலக்ட்ரிசிட்டிலயும் இந்த அடுப்பு வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அண்ட் இவங்க கிட்ட டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டவ்ஸும் இருக்கு. அமேசான்லயே உங்களுக்கு இருக்கு. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் எ வெப்சைட். இந்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணலாம். அண்ட் மேக் வுட் ஸ்டவ்ல இருந்து வாங்க அம்மா, வாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். சோ ஒரு விமன் ஆண்டர்பிரனர் இங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? இசாலட்சி துரைராஜ். ஓகே, சொல்லுங்க. நாங்க வந்து இந்த கேஸ் ரொம்ப விலை ஏறிட்டே போகுது இல்லைங்களா, அதனால நாங்க ஏதாவது ஒரு மகளிர் குழுல ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், நம்ம பழைய காலத்துல எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்க அடுப்பு, இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு மாடர்னா பண்ணும் போது யோசிச்சது தான் இது. அப்போ தம்பி வந்து எங்க சின்ன பையன், ஹலோ பிரதர், உங்க பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ், அவர் வந்து நாங்க ஐடியா கேட்டோம், நான் பண்ணி தரலாம் அப்படின்னா. அப்ப நாங்க எங்க வெளியில போறோம், அது எடுத்துட்டு போற அளவுக்கு எங்களுக்கு வேணும், நம்ம அதை கட்டெல்லாம் எடுத்துட்டு போனோமா இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு போனோமா போது நீங்க சின்ன சின்ன கட்டை எடுத்துட்டு போலாமா இல்ல அங்க இருந்து கூட எடுத்து போட்டுக்கலாம், இந்த பெல்லெட்ஸ் ஏதோ ஸோ இதுதான் வந்து அடுப்பு. இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக வீட்டில் ராக்கெட் ஸ்டவ் பில்டு பண்ணும்போது அதுக்கு ஏர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இந்த ஹோல்ஸ் மூலியமாக இந்த ஏர் ஃப்ளோ வர வச்சு ஒரு சின்ன மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ப்ளோயர் இருக்குல்ல, அந்த ப்ளோயரையும் நீங்கள் காட்டலாம். இதுதான் அந்த ப்ளோயர். ஸோ இதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், சோலாராக இருக்கட்டும் ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் ஏர் ஃப்ளோவில் இந்த அடுப்பு வந்து இயங்க ஆரம்பிக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சோலார் பேனல் வந்து அவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம்.
நல்ல வெயிலில் வச்சுட்டாங்க. இது மூலியமாகவும் ஸ்டவ்வை வந்து நம்ம பற்ற வைக்கலாம். அண்ட் பேட்டரியும் வந்து இதில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தே ஆல்சோ ஹாவ் திஸ் பேட்டரி. இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் வரும்? 1.3 hours ஃபுல் ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 hours கிட்ட வரும். 1.5 hours ஃபுல் ஃப்ளேமில் யூஸ் பண்ணால் 1.5 hours 1.5 hours எனக்கு கெப்பாசிட்டி, எனக்கு டைம் அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா வண்டியோட பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா 7 hours யூஸ் பண்ணலாம். 7 hours ஆமாம். கார் பேட்டரினா 36 hours யூஸ் பண்ணலாம். ஓகே. பேட்டரி சைஸ் லைக் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக வந்து சோலார் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்டவ் எப்படி எரியுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது என்னது ப்ரோ? பெல்லட். ஓகே. இந்த பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணம், கரும்பு சக்கை, ஸோ இந்த வேஸ்ட்டு, பயோமாஸ் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கன்சியூமபிளாக மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணுற விதமாக. ஆமாம். இது வந்து நீங்கள் டன்னு எவ்வளோ டன்னு கேட்டாலும் அவைலபிளாக இருக்கும். ஸோ வுட் வேஸ்ட்னா நான் எங்கே வாங்க, ஆன்லைனில் வாங்க முடியுமா? வாங்கலாம். நம்ம கிட்டேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். ஸோ இந்த அடுப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து சோலார், பேட்டரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பிரதர் வந்து நமக்கு சாம்பிள் பண்ணி காட்ட போகிறாரு. அண்ட் அம்மா சொன்ன மாதிரி இந்த பிரியாணி குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்டவ்வில் நம்ம சோலாரில் பண்ணிடலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எலக்ட்ரிசிட்டியில் இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வுட்டு சின்ன சின்ன பீசஸ் போடணும், ஏன்னா ஃபயரிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும்ன்றதுக்கு. எவ்வளோ வுட்டு போடணும்? 2-3 pieces போட்டாலே போதும், அது ஃபயர் ஆகிடும். போடலாமா இது? ஆ, போடுங்க. இதை போட்டுட்டு கற்பூரம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். கற்பூரத்தை வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். ஓகே. ரைட். ஆல்ரைட். இப்போ இந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த கற்பூரத்தோட ஸ்மோக். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபயரை இனிஷியேட் பண்ணுறதுக்காக கற்பூரம் போட்டிருக்கீங்க. அது ஓரளவுக்கு ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாப் வந்து ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணணும். 15-20% ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்பீடாக நடக்கும். ஓகே. கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஆமாம். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இனிஷியலாக ஒரு 20% வச்சுட்டிங்கன்னா அது 5 minutes எடுக்கிறது 2 minutes ஃபயர் ஆகிடும். Okay. இருங்க ஃபஸ்ட்டு, அது இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபயர், இந்த புகை வருது பார்த்தீங்களா? ஓகே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 50-60% ஃபயர் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ விறகு போட்டாலும் ஒன்றாவாதுன்றது உங்களுக்கு புகையும் அந்த அளவுக்கு வராது. புகையும் வராது. வராது. இன்னும் ஒரு அடிஷனல் என்னன்னா இப்போ எனக்கு ஈரக்கட்டை இருக்கு, நினைக்கிறேன் ஈரக்கமாக தான் இருக்குனாலும் அதை போட்டிங்கனாலும் எரியும். எரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து ஒரு 100% ஃபுல் ஃப்ளேமில் இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்கள் எதை போட்டாலும் எரியும். ஸோ மேக் வுட் ஸ்டவ் பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. இது ராக்கெட் அடுப்போட பயங்கரமாக எரியும் போல இருக்கேன். ராக்கெட் அடுப்பு வீட்டில் இருக்கும், இது போர்ட்டபுளாக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் அந்த கமர்ஷியல் ஸ்டவ் எரியறதை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் என்ன? பேசிக் ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ஜிஎஸ்டி. ஓகே. ஸோ இன்கேஸ் எனக்கு சோலார் பேனல் வேணும், பேட்டரி வேணும். பேட்டரி மீன்ஸ் இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியாது, எங்களுக்கு கண்ட்ரோலர் வரும். இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டினா உங்களுக்கு ஃப்ளேம் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோலார் அண்ட் பேட்டரிக்கு இதுக்கு தனி கண்ட்ரோலர் எங்ககிட்ட இருக்கு. இந்த மூணு சோலார் பேனல், பேட்டரி பிளஸ் அந்த கண்ட்ரோலர் மூணும் சேர்த்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2000 வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் எனக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும்னு கேட்டிங்கன்னா 4000 plus 2000 6000 அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். கமர்ஷியல் ஸ்டவ்வை பற்றி, நான் கமர்ஷியல் ஸ்டவ்வில் நம்ம பிரியாணி பண்ணுறோம்ல, அப்போ நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பெல்லட்ஸை போடலாமா? ரொம்ப நேரம் கையிலேயே வச்சுருக்கேன். போடுங்க. போட்டுருவோமா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பெல்லட்ஸ் ஆட் பண்ணுவோம். நல்லா ஃப்ளேம் வந்துட்டுருக்கு. ஹீட்டும் ஐ கேன் ஃபீல் இட். ஹீட் வந்து உங்களுக்கு ஒரு 250-300 degrees ஹீட்டு ரீச் ஆகும். இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மெட்டீரியல். அந்த அயன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவில் நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆஷ் கலெக்டருக்கு ட்ரேலாம் நீங்கள் இது பண்ண முடியுமா? இது வந்து ஆஷ் இல்லை, ஆஷ்ட்ரே இல்லாத மாடல். ஆஷ்ட்ரே வச்ச மாடலும் இருக்குது. ஆஷ்ட்ரே வந்து, ஆமாம், இந்த சின்ன சின்ன ரொம்ப சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடை போடுறது அவங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ண முடியாது கமர்ஷியல். இந்த ஸ்டவ்வே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் லாங் டேர்ம் லாங்காக யூஸ் பண்ணுறதுனால விறகு போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஆஷ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆஷ் பண்ணுறதுக்கு மாடலே வச்சுக்கலாம். ஓ குட். ஓகே. அந்த கமர்ஷியல் ஸ்டவ்வில் எல்லா விஷயங்களும் இருக்கும். அதை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அவுட்டோரில் தான் வந்து இந்த அடுப்பை நான் பற்ற வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இந்த பர்னரில் எவ்வளோ இது வரும் நமக்கு அந்த ஒரு எஃபிஷியன்சி தெரியும்ல, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஏர் ஃப்ளோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏர் ஃப்ளோ இல்லாமல் இப்போ வீட்டிலலாம் வச்சு நம்ம பண்ணோன்னா இந்த ஃபயர் இன்னுமே நல்லா எரியும். ரைஸ் ஆகும், இன்னும் நல்லா ரைஸ் ஆகும். பாருங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. டொமஸ்
டொமஸ்டிக் அடுப்பு பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, அதை ஃபயர் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன். இப்ப நெக்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து கமர்ஷியல் அடுப்பு. காமனா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்றதை விட அவர் சொன்னாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க நிறைய இருக்கு இல்லைங்களா? ஹோட்டல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க. ஓகே. செகண்ட் வந்து இந்த ரோட்டோரமாக வந்து இந்த தள்ளு வண்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடை எடுத்து ஒரு 5 கிலோ மாவு 10 கிலோ மாவு போல அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து, அதாவது மாசா குக் பண்றவங்க எல்லாருமே இந்த கமர்ஷியல் அடுப்பு வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய விறகு போட்டு குக் பண்றதுனால இதுல ஒரு விஷயம் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலா டொமஸ்டிக் அடுப்புலையும் நான் இப்ப காட்ட போறேன் இந்த விஷயம், அதாவது ஆஷ் ட்ரே வந்து செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் அடுப்புல கண்டிப்பா இந்த ஆஷ் கலெக்டிங் இந்த ட்ரே வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுவே நல்லா ஹெவியா இருக்கு, இதுவே 1 கிலோ வரும் போது. ஏன்னா கமர்ஷியல் 24/7 யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஓகே. நம்ம வந்து ஹெவியா போட்டா தானே குவாலிட்டி நல்லா குவாலிட்டி. ஸோ ஆக்சுவலா விஷயம் என்னன்னா குவாலிட்டி, இங்க பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஆஷ் ட்ரே இல்லைனாலும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹாலோவாக தான் இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் இந்த கிரில் ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே. பிரதர் ஆரம்பிச்சிடலாமா, ஃபயர் பண்ணிடலாமா? இது 3 விதமாக எரியும்னு சொல்லியிருந்தேன். கமர்ஷியல் ஸ்டவ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கில் நம்ம வந்து ஃபயர் பண்ணி பார்த்தோம், இதுவும் எலக்ட்ரிக்கில் நம்ம பர்ன் பண்ணலாம். இப்போ வந்து சோலார் பேனலோட இதை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது எப்படி எரியுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்கே இருக்கிறது வந்து சோலார் பேனல். ஸோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மொமெண்ட் ஆன் பண்ணோடனே இட் ஸ்டார்டட். பக்கத்தில் வாங்க அந்த ஏர் ஃப்ளோ சவுண்டு கேட்கலாம் நீங்கள். இந்த ஏர் ஃப்ளோ சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விறகு கட்டையை போட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே. ஸோ கம்மி விறகு தான் நம்ம போட்டிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இது வந்து பர்ன் ஆக போகுதுன்னு. ஸோ ஆன் பண்ணிடலாம், ஃபேன் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹையில் வச்சா பீஸ்ட் மோடு தான், ஹையிலேயே வைப்போம். ஓகே, நல்லா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 seconds to 1 minute கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து இது நல்லா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஐடியா. சிக்கன்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா, எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது மக்களே, எல்லாம் ரெடியாக இருக்குது. நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைம் ஒரு 4:30 ஆயிடுச்சு. சன் வந்து கொஞ்சம் இட்ஸ் கம்மிங் டவுன். ஸோ அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது, பட் ஸ்டில் ஒர்க் ஆகும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அடுப்போட ஃபுல் ஃபோர்ஸ் இது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி இல்லைனா பேட்டரியில் மாற்றணும் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபோர்ஸை நம்ம பார்க்க முடியும். பாருங்க இப்போ சோலாரில் கனெக்டடாக இருக்குது. நான் வந்து பேட்டரியில் இப்போ மாற்ற போகிறேன். வாட்ச், இது ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளக் அவுட் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மோக் வர்றது. ஸோ பேட்டரி என் கையில் இருக்குது, பேட்டரி. பேட்டரியில் நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அடுப்பையும் பாருங்கள், தட்ஸ் இட். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது, இவ்வளோ புகை வந்துச்சு. இப்போ பாருங்கள் புகையே இல்லை, நான் லைவாக பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறைய நம்ம வந்து வுட்டை ஆட் பண்ண இது வந்து நல்லா ஃபயர் ஆகும். ஸோ நவ் தி டைம் ஃபார் பிரியாணி குக்கிங். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அடுப்பு வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, பயங்கர ஹீட்டு. இதில் ஒரே டைமில் எவ்வளோ குக் பண்ணலாம்? இப்போ பிரியாணியே நம்ம பண்ணுறோம், எவ்வளோ பண்ண முடியும் ஒரே டைம்? 15-20 kgs வரைக்கும் பண்ணலாம். 15-20 kgs பண்ண முடியும் இதில். ஸோ நம்ம இப்போ எவ்வளோ பிரியாணி பண்ணுறோம்? இப்போ நம்ம 5 kgs பண்ணோம். 5 kgs பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குக்கிங் ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஃபார்ம் நல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நான் ஃபார்முக்குள்ளேயே ஒரு வாக்கிங் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். பாத்திரத்தை வச்சிடலாம். ஃபேமிலியோட எங்கேயாச்சும் நம்ம கும்பலாக ட்ராவல் பண்ணல, சுத்தும் போது இந்த மாதிரி ஒரு அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளே குக் பண்ணிக்கலாம். நம்மளே கோழி வாங்கிக்கலாம், மீன் வாங்கிக்கலாம், வெஜிடேரியன்ஸ் வெஜிடபிள் பிரியாணி குக் பண்ணலாம். எனிதிங் தே கேன் டூ, தே கேன் ஸ்பெண்ட் தேர் டைம், குவாலிட்டி டைம் வித் தேர் ஃபேமிலி. ஜாலியாக இருக்கும் ஒரு குக்கிங்லாம் பண்ணால். ஆல்ரெடி என் வீடியோஸ் எல்லாமே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குக்கிங் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோட பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட குக் பண்ணணும், அதை நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறேன். தட் பி ரியலி குட். நம்ம போட்டுடலாமா? பட் செஃப் வந்துட்டாங்க, அவங்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கொடுங்க, நான் ஆயில் லான்ஸ் ஹெல்ப் போட்டுக்கலாம். சிம்பிளாக இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ். வெங்காயம், தக்காளி. ஆக்சுவலாக அவுட்டோர், ஸோ அவுட்டோர்னால் உங்களுக்கு தெரியும் பயங்கர காற்று இருக்கும், அந்த காற்றுலையும் இட்ஸ் பெர்ஃபார்மிங். ஸோ வெங்காயம் இன்னொரு 5 minutes அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்.
குக்கிங் பண்ணிட்டே இருக்கும்போது பிரதர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நினைச்சு போட போறீங்களா? நினைச்சு போட போறோம். ஈரக்கட்டை, ஈரக்கட்டை, ஈரக்கட்டையை போட்டாலும் எரியும்னு சொல்றாங்க. அது எப்படின்றத பார்க்க போறோம். ஊற வச்சு எரிய விட்டு பார்ப்போம். பாருங்க மக்களே, நல்ல ஈரம் ஆயிடுச்சு. இப்ப இது எரியுதான்னு பார்க்க போறோம். ஓகே, சூப்பர், எரியுது ப்ரோ. யூஸ்வலாகவே ஈரக்கட்டை போட்டால் அந்த புகை இருக்கும். இது எதுவுமே இல்லை, உள்ளே போட்டால் அது பாட்டுக்கு எரிஞ்சிருச்சு. வெரி நைஸ். ஸோ ஈரக்கட்டை இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் மக்களே, டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது. வாட்டர் மெலான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டர் மெலான் எங்கே இருந்து எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. ஓ மை காட், அவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜிலு ஜிலுன்னு செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த வாட்டர் மெலனை இந்த ஃபார்மில் தான் நான் எடுத்தேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிளகா செடியெலாம் இருக்குது. இந்த மிளகா தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து மிளகா தான். இந்த சைட் ஃபுல்லாக யூ ஹாவ் சில்லிஸ். அப்படியே உள்ளே வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தர்பீஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் மெலான் ஃபார்ம் தான். இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாக வாட்டர் மெலான் தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வாட்டர் மெலான்லாம் பாருங்கள் பாருங்கள். தப்பா, வாட்டர் மெலான், இன்னும் நிறைய வாட்டர் மெலான் நான் குக்கிங் நடுவில் வந்து வந்து சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருந்தால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாம், ஓடி ஆடி. வாவ், ஏ அங்கே ஒரு பனைமரம்லாம் இருக்குது. பனைமரம், நுங்கு, அடடா, ஆலமரம், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆ, இவ்வளோ விஷயங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், அடா முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு பிரிஞ்சால் கிரேவி போட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல். என் மண்டை முடியெல்லாம் ஒரு தினசாக இருக்குமே. இப்போ தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல எவ்வளோ காற்று இருக்குன்னு. ஏய், பேக் டு பிரியாணி, பிரியாணி போடா. ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். ஏய், யாரா நீ என்னை வந்து ஹாய் சொல்ல சொல்லிகிட்ருக்க? ஹலோ, ஹலோ, சரிங்க, ஸ்மைல் ஸ்மைல். தியா பாப்பா வந்திருக்காங்க, பிரியாணி குக்கிங் தான் நான் பாருங்கள். மேடம் பார்த்துட்டே இருக்காங்க, பிரியாணி குக்கிங் கெடிமா இருக்கு. தியாப்பா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போதான் பார்க்குறாங்க மேடம், யார் இவன்? சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. இட்ஸ் பப்ளிங் ஹாட். கம்மி பண்ணலாமா இல்லை? ஓகே, கம்மி பண்ணிடுவோம், கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். சிக்கனை நாங்கள் பூ மாதிரி வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 20 minutes, ஒரு 20 minutes இருக்கும். ஸோ இது இன்னும் வேகணும். இது வேகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 minutes இன்னும் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ரைஸை போட்டு தம் போட போகிறோம். ரெடி, தம் போட்டுடலாம். தம் போடணும். ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் முடிஞ்சிட்டனால. கறி பிடிச்சிருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், அப்படியே வைப் பண்ணாலே போதும். சூப்பர், நைஸ், பார்த்தோம், க்ளீன் ஆகிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. சார், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆஷ் ட்ரீ. ஆஷ்லாம் பக்காவாக கலெக்ட் ஆகிடுச்சு. இதில் எவ்வளோ விறகு போட்டாலும் இப்போது நிறைய ஆஷ் வரும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்லை கிடையாது, உங்களுக்கு ஆஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% தான் ஆஷ் வரும். இப்போ நீங்கள் 1 kg போட்டிங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சிரும், ஃபுல்லாக எரிஞ்சு இந்த மாதிரி ஆஷ் தான் உங்களுக்கு ரிமைன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய விறகு நாங்கள் போட்டோம், கம்மியாக தான் இருக்குது ஆஷ். மேக் உட்ஸ்டவ்ன்றது எங்கள் ஓன் பிராண்டு, அது டயட் ஸ்டோர்ன்ற வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதுவும் எங்கள் ஓன் பிராண்ட் தான். டாக்ல ஆட்டோமேஷன் கீழே வர பிராண்ட்ஸ் டயட் ஸ்டோர் அண்ட் மேக் உட்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு பிளான், இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் பிளான் இருக்குது. ஸோ அப்போ இனிமேல் இது வந்து ட்ரெண்டிங் அடுப்பு, ராக்கெட் அடுப்புலேருந்து ட்ரெண்டிங் அடுப்புன்னு வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு உங்களால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? எங்களால் பர் வீக் பார்த்தீங்கன்னா 100 numbers டொமஸ்டிக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 20 numbers. ஓகே, பர் வீக் நான் சொல்கிறேன், பர் வீக். ஆமாம், ஆனால் மற்றபடி எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் வீ கேன் இம்ப்ரூவ் அவர் கேப்பபிலிட்டி. நாங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகே, பிரியாணிக்காக வெயிட்டிங் இன்னொரு 10 நிமிஷம்.
பட்டி ஹாய், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஸோ பிரியாணியை எந்த இலையில நம்ம சாப்பிட போறோம்னா, நம்ம வந்து ஆலமரத்துக்கு கீழே இருக்கும் ஆலை இலையில வந்து நம்ம சாப்பிட போறோம். இங்க பாருங்க, ஆலை இலை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே, ரொம்ப நல்லது, ஹெல்தி. ஸோ அதனால மக்களே, கம்ப்யூட்டர் இலை, இந்த ஆலை இலை எப்போதுமே இருக்கும். வாழை இலையோட இது வந்து பெஸ்ட் பாருங்க மக்களே. ரைட்டு, அப்போ பாட்டி இதை எடுத்துக்கோ, பாட்டி என் இலையை எடுத்துக்கோ. சரி ரைட்டு, இலையை எடுத்துட்டு நான் வந்து பிரியாணி போட்டு சாப்பிட போறேன் மக்களே. சரி பாட்டி, ரொம்ப நன்றி, பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். வைக்காம எனக்கு சூப்பரா பிரியாணி. இங்க பாருங்க பிரியாணியோட டெக்ஸ்சர் சூப்பரா, தம் போட்டு வேற லெவல்ல குக் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பரா பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துல டெலிஷியஸான பிரியாணி, சிக்கன் பிரியாணி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடலாம், சிக்கன் கோச்சிக்கும். சூப்பர். சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூமா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷம். அண்ட் அம்மா வந்து இந்த குக்கிங் நடக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, பெண்களுக்கு வந்து மாதம் அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. அது அவங்களே சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தருதுன்றது இல்லைப்பா, ஒரு கேஸ்ன்றது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து மந்த்லி ஒரு 25-20 டேஸ் தான் வருது ஒரு கேஸ். ஸோ அதை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. இருக்க இருக்க ஒரு 1 week ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னா கேஸோட விலை ஏறிட்டே போகுது. அதுக்காக தான் இதை ஏதாவது ஒரு யோசிச்சு ஒரு ஐடியாவாக பண்ணி ஒரு ஒருத்தராக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் மக்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இதை ஒரு நாள் நம்ம மிச்சப்படுத்த முடியும். ஒரு இதை வந்து ஒரு மாசம் வர சிலிண்டர் வந்து ரெண்டரை மாசம் வர வைக்கலாம். இதுலயும் குக் பண்ணி அதுலயும் நான் வந்து இப்ப கேஸ் வேண்டானே நான் சொல்லல. கேஸ் வந்து நமக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்ல வரல, பட் அதுவும் ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும். பட் கேஸ் அதை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பழைய முறைக்கு நம்ம போகலாம், இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக விறகு போட்டு நம்ம ஊதி அதை ஃபயர் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு சின்ன மெக்கானிசம் வந்ததுனால நமக்கு வந்து அந்த முன்னாடிலாம் அந்த காலத்தில் ஊதாங்கல் வச்சு ஊதுவாங்க, ஒரே புகையாக இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. அதனால தான் இவர் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற தம்பி. அதனால இவர்கிட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்கும் போது நம்ம இப்படிலாம் பண்ணலாம், நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பெரிய லெவலில் பண்ணலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் அந்த இந்த சோலார் சிஸ்டம் கொண்டு வந்தது. பேட்டரி லெவலில் வந்து நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி நைட்லேயும் நம்ம குக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து வந்தது. தேங்க்யூம்மா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அண்ட் ப்ரோ கங்க்ராட்ஸ், ஒரு யங் டீம் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட ஃபேக்ட்ரியும் இருக்கு, ஸோ அதனால தான் தேர் ஏபிள் டு மேக் திஸ் அமேசிங் ப்ராடக்ட். நல்லா ஆர்என்டி பண்ணி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கேட்டப்போ இட் வாஸ் ரியலி, எனக்கு கொஞ்சம் இட் வாஸ் லைக் ஒரு அமேசிங் ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த அளவுக்கு இதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஒரு புது விஷயத்துக்காக இந்த ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குமா, இல்லை அதெல்லாம் எப்படி வாங்கணும்? ஸோ இது எல்லா ஸ்பேர்ஸுமே அவைலபிள் எங்ககிட்ட. எங்களுக்கு வெப்சைட் இருக்கு diodestore.com ஆர் அமேசான்லயும் எங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி இருக்கு. நீங்க ஸ்பேர்ஸ் போச்சுன்னா நீங்க அதுலயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்க ரைட் ஃப்ரம் வுட்ல இருந்து அந்த கண்ட்ரோலர்ல இருந்து எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். பெல்லட்ஸும் இருக்கு. ஓகே கிரேட், தேங்க் யூ சோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு அடுப்பு வாங்கலாம்னு அடுத்து ஒரு ஷாப்பிங் போட போறேன். வீட்ல என்ன நான் குக் பண்றேன் அப்படின்றது கூடிய விரைவில் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தஞ்சாவூர். பை சொல்லிடலாமா? பை 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 பை. ரெண்டு தர்பீஸை போட்டு தூக்கிட்டு போறேன். ஓகே, லெட்ஸ் கோ.